வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய ஐயப்ப சாமிமார்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது என்னன்னா, முருகப்பெருமான் ஐயப்பனுக்கு அண்ணனா இல்லை தம்பியா அப்படின்னு கேட்டால், ஐயப்ப சாமி முருகனுக்கு தம்பி தான்ப்பா, மொத பிள்ளை பிள்ளையாரப்பா, ரெண்டாவது முருகப்பெருமா, மூணாவது ஐயப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய சாமி படங்களில் பார்த்தாலும் அதில் சிவபெருமானும் சக்தி தேவிக்கு பக்கத்தில் முருகப்பெருமானும் பிள்ளையாரப்பாவும் இருப்பாங்க. அவங்க கூடவே சேர்ந்து ஐயப்பனுடைய ஃபோட்டோவையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரியே ஐயப்பனுடைய சரண கோஷங்களை பார்த்தாலும், ஓம் கன்னிமூல கணபதியே சரணமையப்பா அப்படின்னு ஆரம்பித்து, ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பான்னு வரும். ஸோ ஆறுமுகனுடைய சகோதரன் ஐயப்பன் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஐயப்ப சாமி முருகனுக்கு அண்ணனா தம்பியா அப்படிங்கிறதுல தான் சந்தேகம். நிறைய ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப சாமி முருகனுக்கு தம்பி அப்படின்னு சொன்னாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஐயப்ப சாமி எப்படி பிறந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது, பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கும்போது அந்த சமயத்தில் அசுரர்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக விஷ்ணு பெருமான் ஒரு மோகினியுடைய அவதாரத்தை எடுப்பார். அந்த அவதாரம் நடந்தப்ப சிவனுடைய சக்தியும் விஷ்ணுவுடைய சக்தியும் சேர்ந்து ஹரிஹர புத்திரனாக நம்முடைய ஐயப்ப சாமி பிறந்தாரு அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும். ஆனால் முருகப்பெருமான் அந்த பார்க்கடலை கடையும் போது பிறந்திருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, முருகப்பெருமான் அந்த சமயத்தில் பிறக்கவே இல்லை. முருகப்பெருமான் அந்த பார்க்கடல் கடைஞ்ச நிகழ்வு தாண்டி பலகாலம் கழிச்சு தான் பிறக்கிறாரு. அப்படி பார்த்தா முருகப்பெருமான் ஐயப்பனுக்கு தம்பி ஆயிடுறாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனா முருகன் பார்க்கடலை கடைஞ்சதுக்கு அப்புறமா பலகாலம் கழிச்சு தான் பிறந்தாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கந்த புராணத்திலேயே அதுக்கான ஆதாரங்களை நம்மளால பார்க்க முடியும். சூரபத்மன் எப்படியாவது இந்திரனை சிறப்பிடிச்சிட்டு இந்திராணியை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்றான். அதுக்காக கையில வேலும் வாளும் தாங்கின லட்சக்கணக்கான அசுர பெண்களை பூரா அமராவதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இந்திரபுரிக்கு அனுப்பி வைக்கிறான். இப்படி லட்சக்கணக்கான அசுர பெண்களும் படைகளும் நம்மளை சிறைபிடிக்க வராங்க, நம்ம பொண்டாட்டியை கவர்ந்து போக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அங்கிருந்து இந்திரன் இந்திராணியை கூப்பிட்டுட்டு குயில் வடிவத்தில் பறந்து பூலோகத்துக்கு வந்துடுறாரு. எங்கிருந்து? அமராவதின்னு சொல்லப்படக்கூடிய சொர்க்கபுரியிலிருந்து பூலோகத்துக்கு வந்து, பூலோகத்தில் சீர்காழியில் உட்காந்து அங்கே ஒரு நந்தவனம் அமைச்சு அதில் நிறைய மலர்களை எல்லாம் பூத்து குலுங்க வச்சு அங்கே சிவபெருமானை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு இந்திரதேவன். ஆனால் இது தெரியாமல் அமராவதிக்கு வந்த அந்த அசுர படையானது ரொம்பவே கோவப்பட்டு, எங்கே தேடியும் இந்திரனை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுடைய தம்பியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்திரனுடைய தம்பி உபேந்திரனும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வைகுண்டத்தில் போய் தஞ்சம் புகுந்துடுறாரு. அதே சமயத்தில் தன்னுடைய சித்தப்பாவை தேடிக்கிட்டு பின்னாலேயே இந்திரனுடைய மகன் ஜெயந்தனும் வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துறாரு. இப்படி இந்திர லோகத்தில் அமராவதியில் இந்திரனும் அவனை சேர்ந்த முக்கியமானவர்கள் யாருமே இல்லாத அந்த சமயத்தில் இந்த அசுரப்படையானது உள்ளே வருது. அங்கே இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்திரன் எங்கே இருக்கிறாரு, எங்கே மறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தி சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சித்திரவதைகளை எல்லாமே தேவர்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயுமே தன்னுடைய சித்தப்பாவை தேடி வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்திருந்த இந்திரனுடைய மகன் சயந்தன் திரும்ப வந்து பார்க்குறாரு. ஆனால் சயந்தன் திரும்ப வர்றதுக்குள்ளேயுமே அந்த அசுரப்படையானது இல்லாத அட்டூழியெல்லாம் செஞ்சுட்டு, இங்கே இந்திரன் இல்லை, இந்திரன் எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுடைய ராஜாவான சூரபத்மனுக்கு சொல்கிறதுக்காக வீரமகேந்திரபுரத்துக்கு அவங்க திரும்ப போயிடுறாங்க. இப்போ சயந்தன் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி முடிவு கண்டுபிடிக்கிறது, நம்ம அம்மாவும் அப்பாவும் இப்போ எங்கே போய் தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறனுமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருந்த நாரத முனிவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா இதுக்கு முன்னால எத்தனையோ அரக்கர்களை அழிக்கிறதுக்கு வழி கண்டு பிடிச்சிருக்காரு, அதனால இந்த சமயத்துல அவர் வேற ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தாலும் இந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்கான வழியையும் இந்திரதேவன் கண்டிப்பா கண்டுபிடிப்பா, நீ மனசு கலங்காதப்பா அப்படின்னு இந்திரனுடைய மகன் ஜெயந்தனுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சூரபத்மனுடைய அந்த அசுர படையானது இந்திர லோகத்துல இல்ல, வேற எந்த லோகத்துல இருந்தாலும் இந்திரனை சிறைபிடிப்போம், இந்திராணியை கவர்ந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லோகத்திலையும் தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பூலோகத்தில் சீர்காழியில் இந்திரனும் இந்திராணியும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலையும் அசுரப்படையானது தேடி வர ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட கண்ணில் படாமல் இந்திரனும் இந்திராணியும் மூங்கிலாக மாறி அப்படியே சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த சமயத்தில் அரக்கப்படையால் அவங்க இருக்கிற இடத்தையும் அவங்களையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. இப்படி கொஞ்ச காலம் போய்கிட்டு இருக்கும்போது தேவர்களுக்கெல்லாம் இந்திரனும் இந்திராணியும் சீர்காழியில் மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமானது தெரிய வருது. அதனால்
எல்லா தேவர்களும் அங்கே வந்து இந்திரன்கிட்ட முறையிடுறாங்க, உங்களை நம்பித்தான் சாமி நாங்கள் இருக்கோம், ஆனால் எங்களை தவிக்க விட்டுட்டு அந்த அசுரனுடைய கையில் எங்களை கொடுத்துட்டு இப்படி நீங்கள் மறைஞ்சு வந்து வாழலாமா, எங்களை காப்பாற்ற வாங்க சாமின்னு சொல்லிட்டு இந்திரனை எல்லா தேவர்களும் கேட்டு முறையிடுறாங்க. அதனால கைலாசத்துக்கு நேரடியாகவே போய் சிவபெருமானுடைய கதவுகளை தட்டுவோம், அவரால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் எல்லா தேவர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு கைலாசத்துக்கு போகிறேன்னு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது தன்னுடைய மனைவி இந்திராணியை மட்டும் நீ எங்களோட வரவேணா, நீ சீர்காழியிலேயே தங்கிடுமா அப்படின்னு இந்திரன் சொல்கிறாரு. ஆனால் இந்திராணியும் ரொம்பவே பயப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு துணைக்கு இங்கே யாருமே கிடையாது. இந்திர தேவன் கிளம்புறாரு, அவரோட வந்திருந்த அத்தனை தேவர்களும் இப்போ கைலாசத்துக்கு போக போகிறாங்க, அவங்களுடைய மகன் சயந்தனும் இப்போ இங்கே இல்லை, அவங்களுடைய யானை ஐராவதமும் இல்லை, எந்த தேவலோகத்து பெண்களும் யாருமே இந்த அம்மாவுக்கு இப்போ துணைக்கு இல்லை, அதனால் நானும் கைலாசத்துக்கு வருவேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் இந்திரன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நீ பயப்படாதம்மா, உனக்கு துணைக்கு ஐயனார் வருவார், ஐயனார் சாஸ்தா வருவார் அப்படிங்கிறாரு. யார் அந்த சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்கும்போது, அப்பத்தான் முன்னொரு காலத்துல பார்க்கடலை கடைஞ்ச போது அந்த சமயத்துல அரியர புத்திரனாக உதிச்ச சாஸ்தாவுடைய ஐயப்பனுடைய அந்த ஆதி அவதாரத்தை பத்தி இந்திராணிக்கு இந்திர தேவன் எடுத்து சொல்றாரு, அவர் வந்து உன்னை காத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்திலேயே ஐயப்பனுடைய ஆதி ரூபமான மகா சாஸ்தாவை நினைச்சு இந்திர தேவன் கைகூப்பி நிக்கிறாரு. அவருக்கு வெள்ளை யானையில பூரண புஷ்கலா தேவிகளோட செண்டாயுதத்தை ஏந்திக்கிட்டு சாஸ்தா தன்னுடைய பூதகணங்கள் எல்லாம் சூழ அந்த இடத்துல காட்சி கொடுக்கிறாரு. அவர் அழைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்திராணிக்கு காவலாக இந்திராணிக்கு துணையாக ஐயப்ப சாமி ஐயனாரப்பன் மகாசாஸ்தா இருக்கணும் அப்படின்னு இந்திர தேவன் கேட்கும்போது, அந்த சமயத்தில் தன்னுடைய படைத்தலைவனாக இருந்த மாகாளர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீரனை இந்திராணிக்கு துணைக்காக கொடுப்பதாக ஐயனாரப்பன் மகாசாஸ்தா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தேவர்கள் எல்லாரும் கிளம்பி போய் கைலாசத்தில் சிவபெருமானை பார்க்கறதுக்காக காத்து கிடக்கிறாங்க. ஆனால் சிவபெருமானை பார்க்கறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நந்தி தேவர் தேவர்களை பார்த்து வாசல்லையே காத்து கிடங்க, நான் சிவபெருமான் கிட்ட போய் அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு வந்து உங்களை உள்ள விடுறேன்னு சொல்லிட்டு கைலாசத்து கதவுகளை கூட திறக்காம தேவர்களை பூரா வெளியவே நிக்க வைக்கிறாரு. இப்படிப்பட்ட சமயத்துல இந்த அசுரப்படையானது இந்திராணியையும் இந்திரனையும் தேடி அலைகிறாங்களா, அதுல அசுரன் சூரபத்மனுடைய தங்கச்சி ஒருத்தங்க இருப்பாங்க, ஆட்டு முகம் கொண்ட அரக்கியான அந்த தங்கச்சி அஜமுகிக்கு இந்திராணி இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருது. அதனால இந்திராணியுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தன்னுடைய அண்ணங்கிட்ட சூரபத்மன் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்றான். இந்திராணி எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறாங்க, கதறி பார்க்கறாங்க, ஆனாலும் அஜமுகி அதை கேட்கிற மாதிரி இல்லை. அதனால அந்த சமயத்துல பையரா அமளியானும் பரம்பொருள் முதலும் நல்கும் ஐயனே ஓலம், விண்ணோர்க்கு ஆதியே மூலம் செண்டார் கையனே ஓலம், எங்கள் கடவுளே ஓலம், மெய்யர் மெய்யனே ஓலம், தொல்சீர் வீரனே ஓலம் ஓலம், ஆரண சுருதி ஓர் சார் அடல் உருத்திரன் என்று ஏத்தும் காரண கடவுள் ஓலம், கடல் நிறத்து எந்தாய் ஓலம், பூரணைக்கு இறைவா ஓலம், புக்களை கனவா ஓலம், வாரணத்து இறைமேல் கொண்டு வரும் பிரான் ஓலம், இப்படின்னு இந்திராணி சாஸ்தாவை நோக்கி ஓலம் போட்டு அவருடைய வருகையை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்திராணியுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனேயுமே சாஸ்தாவுடைய அந்த ஒரு பூதகணத்துடைய அந்த படைத்தலைவராக இருக்கக்கூடிய மகாகாலர் வந்து எவ்வளவோ எச்சரித்து பார்க்குறாங்க, அஜமுகிய நம்ம இந்திராணியை விட்டு நீங்கும்படி சொல்றாரு. ஆனாலும் அஜமுகி கேட்காம அங்க மாகாளருடைய சண்டைக்கு போறாங்க, தன்னுடைய சூளத்தால மாகாளரை கொல்ல பாக்குறாங்க, மாகாளர் தன்னுடைய வாளால அதை வெட்டி வீசுறாரு, ஒரு பெரிய மலையையே தூக்கி வந்து மாகாளர் மேல எரிய பாக்குறாங்க அஜமுகி, ஆனாலும் அதையும் தன்னுடைய வாளால மாகாளர் வெட்டி வீசுறாரு. கடைசியா இதை இப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்டுத்தலை அஜமுகியுடைய கைகளை பூரா துண்டிச்சிடுறாரு. அப்படியே அவளோட சேர்ந்து வந்திருந்த அவளோட தோழி துர்முகியுடைய கையையும் வெட்டி வீசுறாரு. அப்புறம் அங்க வந்து சேர்ந்திருந்த அசுர படைகள் அத்தனையும் மாகாளர் அழிக்கிறாரு, இந்திராணி தேவியை காப்பாத்துறாரு அப்படின்னு கந்த புராணத்துல சொல்லப்படுது. அப்படி பார்த்தா கந்த புராணத்துல இன்னும் தேவர்கள் போய் சிவபெருமான கைலாசத்துல சந்திக்கவே இல்லை. இன்னும் சில காலம் கழிச்சுதான் சிவபெருமானை பார்க்கக்கூடிய அவருடைய மனசு இறங்கி அவர் ஆறுமுக கடவுளை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் இனிமேல் தான் கந்த புராணத்தில் வரும். அதுக்கு முன்னாலேயே இப்படி தேவர்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்திலேயே இந்திராணிக்கு துணைக்காக மகாசாஸ்தாவுடைய ஒரு பூதப்படையுடைய ஒரு மிகப்பெரிய தலைவரே வந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பா அப்படின்னு சொல்கிறது சரி, ஆனால்
ஆறுமுகன் பறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆறுமுகன் தம்பியே சரணமையப்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. நிறைய இடங்களில் அப்படி புரிதல் இருந்தாலும் அது ஆறுமுகன் தம்பியே சரணமையப்பா இருக்காது, ஆறுமுகன் அண்ணனே சரணமையப்பா அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சில இடங்களில் முருகப்பெருமானுடைய 108 போற்றிகளை பார்க்கும்போது ஒரு இடத்துல கரெக்டாக ஐயப்பன் தம்பியே போற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஐயப்ப சாமி முருகப்பெருமானுக்கு அண்ணன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்கே தான் இன்னொரு சூழ்ச்சமும் இருக்குது. ஐயப்ப சாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாஸ்தாவுடைய ஒரு அவதாரமானது முதன் முதல்ல முருகப்பெருமானுடைய அந்த அவதாரம் நடந்தப்பவே நடந்துடல, முதன் முதல்ல உருவானவர் மகா சாஸ்தா ஆதிசாஸ்தா மட்டும்தான். அவர் எடுத்த 8 அவதாரங்களில் கடைசியாகத்தான் ஐயப்ப சாமின்னு ஒரு அவதாரம் நடக்குது. ஸோ ஐயப்பனை அவதார நோக்கத்தோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முருகனுக்கு பின்பிறந்தவர் தான் ஐயப்பன், ஆனால் அவருடைய ஆதி ரூபமான மகா சாஸ்தா ரூபத்தோட ஐயப்பனை நம்ம பொருத்தி பார்த்தோம்னா சாஸ்தாவும் ஐயப்பனும் வேறில்லை, இருவரும் ஒருவரே அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா ஐயப்பன் தான் முருகப்பெருமானுக்கு மூத்தவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.